ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு. ஏமாமா, காலங்காத்தில ஒன்னாம் கிளாஸ் பையன் மாதிரி ஒன்னு ரெண்டு எண்ணிட்டு வச்சிருக்கீங்க. ஒரு நாளைக்கு இந்த வேலை குச்சியில பத்து தடவைக்கு மேல பல்லு தேய்ச்சா பல்லும் தேஞ்சு போயிடும், குச்சியும் தேஞ்சு போயிடும். இந்த குச்சியை வச்சே இன்னும் ஆறு மாசம் தள்ளணும் நினைச்சிட்டு இருக்கேன்டா. உங்க புள்ளி வர கணக்குப்படி வேளங்குச்சிலேயே ஆயுசு முடிஞ்சிடும். இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே அடிச்சு கிணத்துல தூக்கி போட்டுருவாமா, குடிக்கிறத நீ கெட்டு போயிருமான்னு தான் பாக்குறேன். எனக்கு அப்படியே வயசாயி போச்சு. என் வயசை பத்தி உங்க அக்கா கிட்ட கேட்டு பாரு, அவன் என்ன காலைன்னு சொல்றாடா. இருக்கிறதே ரெண்டு சொத்த பல்லு, இதுக்கு பேசு பேசு ஒரு கேடா. அம்மா இதுக்கெல்லாம் காசு ஏதா? அக்கா குடுத்துச்சு. அக்காவா? அவளை சொல்லணும். ஏண்டா நான் தெரியாம தான் கேக்குறேன், நான் உங்க அக்காவை கல்யாணம் பண்ணிட்டு வந்தனா இல்ல உன்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்தனா? எந்த சோறு உட்கார்ந்து திங்கிறதும் இல்லாம ஏண்டா அப்படி கண்ட செலவெல்லாம் வைக்கிற? எப்பா எனக்கும் பேட்டும் பெட்டும் வாங்கி கொடுப்பா. கண்ணா பேஸ்ட் பிரஸ் எல்லாம் வாங்கி ஏண்டா காக்க கரியாக்குற? இத பாத்தியா வேலை குச்சி, இது அவ்வையார் காலத்துல இருந்து நம்ம மூதாதியர்கள் உபயோகிச்ச குச்சிடா இது. எனக்கு குட்டெல்லாம் வேணாம், எனக்கு பேட்டும் பெட்டு தான் வேணும். டேய் சொன்னா கேள்றேன். ஆமா உங்க பள்ளி கொடுத்தவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்களே, ஆளும் வேலும் பல்லு குருதி அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்களே. இல்ல ஏன் வாத்தியம் தெரியலையா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சினிமா இதெல்லாம் பார்த்தா பேட்டும் பெட்டும் தான் நல்லா சொல்லி இருக்காங்க. எவன்டா நல்லதுன்னு சொன்னானோ அவங்க கிட்ட ஓஜா கேட்டு பாரா. இந்த பாரா, இந்த பக்கத்துல நான் தேய்க்க ஆரம்பிச்சு இன்னையோட மூணு மாசம் ஆகுதுரா. இன்னையில இருந்து நீ மாத்தி இந்த பக்கத்துல தேயடா. நீ எல்லாம் ஒரு அப்பா, ஏன் இந்த மாதிரி கஞ்சித்தனம் பண்ற? நீ எப்ப நான் கொல்லியே வைக்க மாட்டேன். கொல்லி வைக்காட்டி போடா, நான் நெருப்புட்டிய கையில எடுத்து போறேன். கொல்லி வைக்க கொல்லி வைக்க அவனுக்கு செலவு பண்ணாத பணத்தை என்னங்க செய்ய போறீங்க? ஏன் இப்படி கரும்புத்தனம் பண்றீங்க? நீ வா, உன்னை பெத்ததுக்கு அரைக்கிற அரிசிய பெத்திருக்கலாம், ஒருவேளை பொங்கியாதீங்களா? ஆமா, இன்னைக்கு என்ன டிஃபன் பண்றது? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நீ விரத இருந்துரு. சாய்பு கடையில இருந்து ரெண்டு வாழைப்பழம் ஓசியா வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன், அதை நம்ம ஒன்னே ஒண்ணு கண்ணகண்ணு குடுத்துரு. ஏமாமா எனக்கு அதை உரிச்சு போற மாதிரி தோல், அதை நீ சாப்பிடு. தோலா? தோல்ல தாண்டா வைட்டமின் அதிகமா இருக்குது. அரிசியை விட தவிட்லயும் உமிலையும் தாண்டா சத்து அதிகமா இருக்குது. அப்படியாமாமா? இன்னும் இல்லையா? அரிசியை திங்கிற மனுஷனை விட தவிட்டை திங்கிற மாட்டுக்கு தாண்டா சக்தி அதிகமா இருக்குது. நாளையில இருந்து ஒரு தோலை கூட விட மாட்டேன். ஏமாமா நீங்க எப்படி? என்ன பத்தி நீ ஒண்ணும் கவலைப்படாத, இன்னைக்கு டிஃபனுக்கு நான் ஒரு எலிச்ச வாயனை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறேன். எப்படி மாமா இப்படி கிழிஞ்சு இருக்க? இதுக்குதான் நான் தலைவைக்கு போடாதீங்க போடாதீங்கன்னு சொல்ல கேக்குறீங்களா? கல்லுல வச்சு கட்டையால அடிச்சிருப்பான் போல இருக்குது. கிளியே கிளியே அடிச்சிருக்கான். சரி புடி. இன்னும் கிழிமாமா? ரொம்ப எழுக்காதரா. இதை ஏமாமா தச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? இதுல நெஞ்ச நூலை விட தச்சு நூல் தான் அதிகமா இருக்கு. இதை தூக்கி ஒரு பிச்சைக்காரனுக்கு போட்டுட்டு புது கோடியா வாங்கி கட்டுங்க. இப்படியே ஊசியில குத்திருவாமா. இத தச்சு வச்சா வர்ற பொங்கலுக்காகவே நான் பாக்குறேன். புரியடா? என்னங்க என்னமோ, எங்க வீட்டு இட்லி நல்லா தான் இருக்கான்னு சொல்றீங்களே, இதை சாப்பிட்டு பாருங்க. அதே அதே சொன்ன மாதிரியே கொண்டாந்துட்டிய. எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. சரி, எங்க மாமாவுக்கு ஓச்சுனா எல்லாமே பிடிக்கும். எனக்கு என்னமோ இந்த இட்லி நல்லா இருக்கும் தோணல. நீ ஒரு இட்லி சாப்பிட்டு சொல்லு. இட்லி நல்லா இல்லைன்னா நேருக்கு நேர் ஏதாவது சொல்லிடுவேன், அதுக்கு போக வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. பறிச்சு கொட்ட புண்ணாக்கு திங்கிற பயலுக்கு இட்லியை பத்தி என்ன தெரியும்? இந்த மாதிரி இந்த எல்லா இட்லியும் நானே சாப்பிட்டாதான் ஒரு முடிவுக்கு வர முடியும். போதுமா பட்டாதான்னு அப்ப எல்லாத்தையும் நீங்களே சாப்பிட்டு பாத்துட்டு சொல்லு. அப்ப என் வாயவே பாத்துக்கிட்டு. நல்லா இருக்கு இட்லி, நல்லா மல்லிகைப்பூ மாதிரி இருக்கு. ஆனா அவங்க அன்னைக்கு தோசை சுட தெரியாது. இட்லி விட தோசை தான் நல்லா ரோசாப்பு மாதிரி சுடுவாங்க. எப்படிப்பா இட்லி சுட தெரிஞ்சவங்களுக்கு தோசை சுட தெரியாது? அப்போ நாளைக்கு நாலு இட்லி கொண்டு வரேன். சிச்சி, தோசை ஆறு தோசையா சுட்டு கொண்டு வா. நான் இதே இடத்துல பல்ல வளைச்சு உட்கார்ந்து இருக்கிறேன். என்னங்க அந்த சார்பா ஏன் என்ன பார்த்து ஒரு மாதிரியா சிரிச்சுட்டு போறா? அதுக்கு இளமை ஊஞ்சல் ஆடுது. ஓஹோ புரியல. அவ உன்னை காதல் பண்றானா? நிஜமாவா? சூடத்தை வச்சா சத்தியம் பண்ணணும். என்ன பய மயக்கத்துல தட்ட விட்டு போறான்? சரி விடு, கேட்டா கொடுப்போம். உனக்கும் வேற வேலை இல்ல, அவருக்கும் வேற வேலை இல்ல, அவனுக்கு உன்ன கட்டி வச்சாதான் எனக்கு நிம்மதி. மாமா மாமா, ஸ்கூலுக்கு நேரமாச்சு, கண்ணே நீ ரெடியா இல்லையா? நான் ரெடியா தான் இருக்கேன். சரிடா போயிட்டு சாயந்தரம் சீக்கிரமா வா. அரிப்பா அங்க சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுறேன். பய இப்பவே ஒரு செட்டை பார்த்தா அலையறான். மாமா கால சாப்பாடு ஒரு மாதிரியா முடிஞ்சது. மத்தியானம் எப்படி? முனிசாமி தாத்தாவுக்கு தவசம்டா வர சொல்லி இருக்கிறாங்க.
குடும்பத்தோட போயிருவான். உங்க அக்காவை அடப்பனைக்கு சொல்லு. டேய் சீக்கிரமா பாலகாடா. இதோ கிளம்புறோம். ஜமதர்ம மகாராஜா, இன்னைக்காவது ஒரு கால் லிட்டர் பாலை அதிகமா குடப்பா. நாட்டுல நிமிஷத்துக்கு நிமிஷம் குழந்தைங்க பெருகிக்கிட்டே இருக்குது. பிறந்த குழந்தைக்கு பெத்த தாய்கிட்ட பால் இல்ல. அப்படியே இருந்தாலும் குழந்தைக்கு பால் கொடுத்தா கவர்ச்சி போயிரும்னு கச்ச கட்டி காப்பாத்துறாங்க. இந்த சந்தர்ப்பத்தை வச்சு நான் எப்படியாவது ஒரு மாடி வீடு கட்டிடணும். ஏமாமா, இனிமே என்னால ஒரு சொட்டு கூட பால் கறக்க முடியாது. கையெல்லாம் வலிக்குது. வேணும்னா கண்ணுக்குட்டி மாதிரி வாய வச்சு உறிஞ்சிட்டுமா? இப்படியே கழுத்துல மீச்சிருவேன். ஆமா, காலையிலதான் ஒரு சட்டி கேப்ப கூட வாய வச்சு உறிஞ்சினியே, பத்தாதா? கண்ணுக்குட்டி மாதிரியே கட்டிட்டு கரடா. சரிதான் மாமா. மா மா மா, சீக்கிரமா கரடா. மாடு வேக வேகமா திங்குது. மாமா, பால் அவ்வளவுதான். இனிமே கறந்தா அதை குடிச்சு தவிட்டு தண்ணி தான் வரும். அதை கறந்துடாத, அப்புறம் மாடு இழைச்சிடும். பாலதான் இல்லையா, அப்புறம் என்ன உனக்கு புல்லு? கொண்டா. டேய் எந்திரா, அங்க ஒரு மாடு வாழை தூக்குறா. கூட எடுத்து போய் சாணத்தை பிடிச்சா அந்த மூலையில போட்டா போட. ஐயோ கருமம் கருமம். கருமத்தை பார்த்தா காசு கிடைக்குமாடா. பாலை கொண்டா. இந்தா இதை கொண்டு போய் பரல்ல வை. தண்ணி அதிகமா இருக்கு, கொஞ்சம் குறைச்சிருவோம். ஏமாமா, பால்லதான் தண்ணி ஊத்துவாங்கன்னு கேள்விப்பட்டுக்கிறேன். தண்ணிலயே பால் ஊத்துறீங்களே? பால் கிடைக்கிறது சாதாரணம்டா, தண்ணி கிடைக்கிறதாண்டா சிரமம். ரெண்டு வெள்ளையா இருக்கா இல்லையா? இருக்கு. இந்தா இந்த எருமை பாலை நாய நீ கடையில கொடுத்துரு. இந்த பசும்பாலை ஐயர் வீட்டுல கொடுத்துரு. இதான் பசும்பாலா? அதிகமா தண்ணி ஊத்துறா, அதுக்கு பேர் பசும்பாலா. சரி, பாலை கொடுத்துட்டு வந்து மாட்டையில அவுத்துட்டு போய் சினிமா பட போஸ்டர் மேய விடு. ஏமாமா, செக்ஸி பட போஸ்டரா ஃபைட்டிங் பட போஸ்டரா? ஃபைட்டிங் வேணாண்டா, மாடு இங்க வந்து உதைக்கும். செக்ஸி பட போஸ்டரே மேய விடு. எங்க மாமா போயிட்டு வரீங்க? வெயில்ல உடம்பெல்லாம் வேர்த்து இருக்கு. இப்படி கொடுங்க மாமா. கரண்ட் பில்லு நட, உங்க அப்பனாடா கட்டுமா? உங்க அக்காவை கல்யாணம் பண்ண நினைக்கி வாங்கின ஃபேனு. உங்க அக்கா பழசாயிட்டா. இது பழசாகல, காரணம் இதை நான் போடவே இல்லை. இதெல்லாம் ஒரு அழகுக்கு தாண்டா நான் வாங்கி வச்சிருக்கிறேன். போட, போய் விசில் எடுத்துப்பா. அப்படியா மாமா? அறிவு கட்டவன் நானே போட்டதில்லை. பிஞ்சு போயிருடா, நானே கொடுத்து வாங்கினதா? அப்படியே புடுறா, புடுறா, நானே வீசிக்கிறேன்டா. எப்படி மாமா? பாரு கர்மம் கர்மம். என்னடி கர்மம்? சொல்லோ. ஆமா, ஸ்லோ ஸ்லோ. பேர் என்ன கட்சித்தனா? அழகா ஸ்லோச்சனானு கூப்பிடுங்களேன். ஸ்லோச்சனான்னு கூப்பிட்டு ஏண்டி வேஸ்டா காட்ட வெளியே விடுவானே? அடியே, என் கஞ்சத்தனத்தை பத்தி பக்கத்து ஊருக்காரனே பாராட்டியிருக்கான். இதே பாராட்டாங்களா? பக்கத்துல ஒரு பெரிய கஞ்சன் இருக்கிறான், அவங்க கிட்ட போய் நாமெல்லாம் பாடம் படிச்சுட்டு வரோம்னு பேசிக்கிட்டாங்க. எல்லாருக்கும் முந்திக்கினு நான் போனேன். அங்க போய் பார்த்தா ஒரு குடிசை வீடு, சிமிழி விளக்கு எரியுது. நான் உள்ள போனேன், நீங்க யாருன்னு கேட்டாரு. உங்ககிட்ட பாடம் கத்துக்கிற வந்திருக்கிறேன்னு சொன்னேன். உட்காருங்கன்னு சொல்லிட்டு புசுக்கு விளக்கு நினைச்சிட்டாரு. வாயிலதான் பேச போறோம், காதலதான் கேட்க போகுதே, எதுக்கு வேஸ்டா விளக்கு வெளிச்சம்னாரு. சரின்னு பேசி முடிச்சிட்டு விளக்க கொளுத்த போனாரு. நான் படக்கு நெட்டி கைய பிடிச்சிட்டேன். இருட்டுலதான உட்கார்ந்து இருக்கிறோம். வேஷ்டி அழுக்காயிருமேன்னு கலட்டி மடிச்சு கக்கத்துல வச்சிருந்தேன். அவர் வாட்டுக்கு விளக்க கொளுத்திருந்தாருன்னு அசிங்கமா இருக்காது. அதனால நான் வேஷ்டியை கட்டிக்கிறேன், அப்புறமேல் கொளுத்துங்க. பட்டாருன்னு காலில் விழுந்து, நீங்க தான் கஞ்சத்தின் தலைவர்னு சொல்லிட்டாரு. நீங்களும் உங்க கஞ்சித்தனமா? அடியே சொல்லோ, நான் யாருக்காகடி சம்பாதிக்கிறேன்? எல்லாம் உனக்காகத்தான். ஆமா ஆமா, எவ்வளவு நாளா ஒரு பட்டு போட கேக்குறேன், வாங்கி தந்தீங்களா? உனக்கு எதுக்குடி பட்டு போட? 16 மூலத்துல பேசாம பாராடுதா அவனை கட்டு. வயசையும் சின்ன வயசா தெரியும், துணியும் கம்மியா எடுத்தா போதும். உங்களுக்கு மட்டும் நேரம் காலம் தெரியுதோ? பாத்தி அடி எழுத்து பேசுறேன். அடுகுடா தடுகுடு விளையாட போறேன்னு சொல்றான். சாவே வராதா? அரஞ்சனா, நாட்டுக்கு சேவை செய்ய வீட்டுக்கு ஒரு புள்ள வேணும்னு சொன்னாங்களேன்னு இவனை பெத்தெடுக்கிறதுக்கு நாங்க பட்ட பாடு எங்களுக்கு தெரியும். உனக்கு தெரியும் தவிர எழுத்தே வராதுன்னு கேட்டமாமா? 247 எழுத்துல ஒரு எழுத்து வரலன்னா என்னடா தப்பு? சரிதான் போடா. ஆமா விசிறுட்டுமா? நீ விசிற வேண்டாம், சொரிய வேண்டாம், போடா போடா. இங்கிலம் தெரியாதவே, இதுக்குத்தான் தம்பிகளையே கூட வச்சு கூடாது. போ. ஒப்ப சரியான கஞ்சப்பயடா, எச்ச கையால கூட காக்கா ஓட்ட மாட்டான். எச்சு பறிக்க கீழே இல்ல, அத காக்கா தூக்கின்னு போயிடுமே, அத கூட கழுவிட்டு சாப்பிடா ஒப்பேன். என்ன வாயில இருந்து போக வருது? கறி அடுப்பு முடிஞ்சியா? ஒண்ணு இல்ல மாமா. கையை காட்டு, இதை பாருங்க. அந்த கையை காட்டு, இதை பாருங்க. ரெண்டு கையும் சேர்த்து காட்டு. துரைக்கு சாப்பிட்டது ஜீரணமாகலையா? சிகரெட் அளவுக்கு வந்துட்டீங்களா? சிகரெட் வாங்க, காசு எழுதுறா உனக்கு. போஸ்டர்ல மாடை மேய விட சொன்னீங்க,
நான் போஸ்டர் கிழிச்சு அடைச்சு போட்டு சிகரெட் வாங்கிட்டேன். அட பாவி, மாடு போஸ்டர் சாப்பிட்டிருந்தா பாலாவது கிடைச்சிருக்கும், அத பாயாக்கிட்டா உருப்பிடியா நீ அடிக்காதீங்க. மாமா என்னங்க உங்க கை சும்மா இருக்காதா? தம்பி செஞ்ச காரியத்தை பாத்தியாடி? என்ன பண்ணானா? சினிமா போஸ்டர் எல்லாம் மாட விட்டு மேய விடுறான்னா அதை இந்த பைய கிழிச்சு கடையில போட்டு காசாக்கி சிகரெட் குடிக்கிறாண்டி. ஊர் போஸ்டர் ஊர் வேற நான் வரையாடி. வர வர உன் தம்பிக்கு வாயும் சுத்தம் இல்ல, கையும் சுத்தம் இல்ல, அடியா ஆளே சுத்தம் இல்ல. நீ எனக்கு சாப்பாடு கொடுத்து விடுற இல்ல, அதை இந்த பைய குளத்து கடையில வச்சு பாதி தின்னுட்டு பாதி தாண்டி எனக்கு கொண்டாரான். அதனால இனிமே நீ சாப்பாடு கொடுத்து விடும்போது என்னென்ன கொடுத்து வர்றேங்கிறதுக்கு சிலேடையா ஒரு பேப்பர்ல எழுதி அனுப்பு. அதென்ன சிலேட? அடியே கேப்ப கழி ஒரு உருண்டை கொடுத்து அனுப்புறேன்னு வச்சுக்க. முழு நிலா, நாலு வெங்காயம் கொடுத்து வர்றேன்னு வச்சுக்க. நாலு வாரம், பத்து சுண்டக்காவத்தல் கொடுத்து வர்றேன்னு வச்சுக்க. பத்து மாசம் அப்படின்னு எழுதி அனுப்பு. பத்து வருஷம், பத்து பைசா எருமை வராட்டி, எட்டு பைசா எது வேணும்? என்னது பசு வராட்டி பத்து பைசாவா? பசுமாடு என்ன விலைன்னு உனக்கு தெரியுமா? பசுமாடு என்ன விலை தெரியுமா? இந்த வராட்டிய வீட்டுல நீ அடுப்பறிச்சுன்னா வீடு பூரா பத்தியா மணக்கும். எது வேணும் ஏதாச்சும் ஒண்ணு கொடுங்க. சரி, இந்த காசுக்கு இது போற வாங்கிட்டு போ. உனக்கு என்னமா பசு வராட்டி குடியா? என்னங்க அநியாயம், இதுக்கும் வரிசைங்களா? எதுக்கோ போய் வரிசையில் நிப்ப, எரிக்கிறதுக்கு வரிசையில் நின்னா வா. உனக்கு என்ன வேணும்? எருமை வராட்டி ஒண்ணு. ஆமா, ஒரு வராட்டி வாங்குறதுக்கு நீ வேஷ்டி கட்டி முண்டாசு கட்டி வந்துட்ட. வா. உனக்கு என்னம்மா? நாலு நாளுக்கு எருமை. நாலு நாளுக்கு எருமையா? உனக்கு என்னம்மா? எருமை வராட்டி கொடுங்க. உனக்கு என்னம்மா எவ்வளவுக்கு? 80 பைசா. உனக்கு என்ன? 22 பைசா பசு வராட்டி கொடுங்க. சொன்னாங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு சொல்லு. வர்ற வழியில இத வச்சு எங்கயாவது சாப்பிட்டியா? இல்ல மாமா. உண்மையை சொல்றான் என்ன என்ன செய்ய போற? என்ன பேசாம இருக்கிற? வர முகூர்த்தத்துல சாரதாவுக்கு கல்யாணம் நடக்க போகுது. அந்த கல்யாணத்துக்கு நீ பந்தக்கால் நட போறியா, இல்ல மனவர போட போறியா, இல்ல பந்தி பருமாறி எச்சியில் எடுக்க போறியா, இல்ல வாசல்ல நின்றுட்டு வர்றவங்கள வாங்க வாங்கன்னு வரவேற்க போறியா, இல்ல தலையில பெட்ரூமாஸ் லைட்ட வச்சுட்டு ஊர்வலத்துல முன்னாடி போக போறியா? என்ன எப்படி அபிப்பிராயம்? இப்படி ஒரு வேலை? மாமா மாமா, எப்ப மாமா கல்யாண சாப்பாடு? வரக்காதரா பத்திரிக்கை கொடுப்பாங்க. சோத்துக்கே இப்படி அலையற? எனக்கு பேரும் புகழும் எப்ப வரும்? ஐயோ, பேரும் புகழும் தான் உங்களுக்கு 16 வயசுலயே வந்துடுச்சு. அது சரி, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை. எனக்கு பொம்பளை பிள்ளை எப்ப பிறக்கும்? பொம்பளை பிள்ளைங்களா? இந்த வருஷ கடைசிக்குள்ள கண்டிப்பா பிறந்துருங்க. இந்த வருஷ கடைசிக்குள்ள கண்டிப்பா எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துருமா? பொம்பளை பிள்ளை பிறக்குங்க. பிறந்துச்சு கண்டிப்பா, அது பொங்கல் பிறைய நான் வைக்கிறேன். பை கொண்டு வந்துருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கேன். இந்த வருஷம் எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துருமா? பிறக்கும். பொம்பளை பிள்ளை பிறந்துரும். இந்தாங்க
நீங்க சொன்ன மாதிரி எனக்கு பொண்ணு பிறந்துருச்சு. பிறந்த அன்னைக்கு உங்களுக்கு இன்னொரு காணிக்க தரேன். கொடுங்க கொடுங்க, வாங்கிக்கிறேன். போயிட்டு வந்துங்களா? சரிங்க. நீங்க என்ன சொல்றீங்க? உன்னை ஏற இறங்க பார்த்தாலே ஒரு மாதிரி ஆகுது. இருக்கிற ஒரு குழந்தையவே சமாளிக்க முடியல. இனிமே நமக்கு குழந்தை எதுக்கு அப்படின்னு நினைச்சு ரெண்டு படி அரிசியும் 60 ரூபா பணமும் கொடுத்தாங்க. குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு வந்துட்டேன். குடும்ப கட்டுப்பாடா? இத்தனை வருஷத்துக்கு மேல எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கணும்னு எவ்வளவு ஆசையா இருந்தேன். என் ஆசையில மண்ணல போட்டுட்டீங்களே. நீங்க நல்லா என் மனசு என்ன வேதனைப்படும். அடி அழுகாதடி, வெந்நீர் வைடி, ஒத்தனம் கொடுக்கணும்டி.
மிளகு ரசம் நம்ம சாப்பிட்டது இல்ல. மாமா எப்படி ரசம்? மாமா வேண்டாம். சரியாயிட்டா ரசத்துல குழப்பம் இல்ல, புளிப்பும் இல்ல, உப்பு தாண்ட அதிகமா இருக்கு. நான் உப்பு நினைச்சு உப்பு ரசம் நானே ரெண்டு டம்ளர் சாப்பிட்டுக்கிறேன். மாமா வாங்கிட்டு பைப்பு தண்ணி எப்படி கொடுக்குறீங்க? தேர் கொடுத்தான்.
பாரி வள்ளல் முல்லைக்கு இப்ப இருந்தா காரம் கொடுப்பாரு. என்னடா செய்ய பரீட்சைக்கு படிக்கிறேன்பா. படிச்சது போதுமடா, படிச்சவன் பாட்ட கெடுத்தா எழுதுனவன் ஏட்ட கெடுத்தான். பண்ணையில வராட்டி எல்லாம் காயுது, போய் வித்துட்டு வா போ. படிக்கணும்பா. ஏ பரீட்சைக்கு நாளைக்கு படிச்சுக்கலாம்டா, இப்ப போய் வித்துட்டு வரா போடா. ஊறுகாய் பாட்டில திறந்து 6 மாசம் ஆச்சு. இன்னைக்காவது ஊறுகாயை தொட்டிட்டு சாப்பிடுங்க. சும்மா ரெடி அறிவேட்டிதான் பய பண்டாட்டி. 10 மாசத்துக்கு முந்தி 4 நாள் கொடுத்து புளிய கேட்டா இவ்வளவு புளி கொடுப்பான். இப்ப 4 நாள் கொடுத்து புளிய கேட்டா நாக்க நிட்டு தடை வர்றேங்கடா. நீ ஒண்ணு என்னங்க மூன்று பாக்கவா சொன்னேன், தொட்டிட்டு சாப்பிடுங்களேன். சும்மாடி பாத்துக்கிட்டே சாப்பிட்டா சோறு தன்னால உள்ள போகுது. தொட்டுக்கணுமா என்ன? தொட்டுக்கிட்டா சீக்கிரம் தீந்துட முடியும். அறிவேட்ட பைய சின்ன பையன் கொண்டாட்டி, உனக்கு என்ன தெரியும்? பேசாம வாய முடிக்கிட்டு அரிய அரிய கொண்டாடி பாதி சொத்தையும் உள்ள தள்ளணும். மழை வேற நல்லா பெய்யுது. உன்னை பையனை வர என்ன காணும்? அவனை அனுப்பாதீங்கன்னு சொன்னலே, கேட்டீங்களா? சும்மாடி எனக்கு தெரியாதா? உன் புள்ள ஒண்ணும் மழையில கரைஞ்சிட மாட்டான். பேசாம இரு. இத கொண்டு போய் பத்திரமா வை, இத அப்படியே மூடி வை, ராத்திரிக்கு ஆகும்.